ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1196 செவிலியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படுவதற்கான ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் 15 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேறுகால பச்சிளங்குழந்தை சிகிச்சை பிரிவின் கூடுதல் தளங்கள் கட்டுவதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருகின்றன என்றும், கடந்த 2 மாதங்களில் 1021 மருத்துவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், 2015 எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 483 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுகின்றனர் என்றும், இதேபோல 2019 கொரோனா காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட 977 செவிலியர்களும் நிரந்தர பணியில் நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1196 செவிலியர்களுக்கு நிரந்தர பணியாணை நாளை வழங்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறும் என கூறினார். அந்த வகையில் இப்பொழுது காலி பணியிடங்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிற பணியிடங்கள் 483 காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு, அந்த 483 பணியிடங்களுக்கு நாளை காலை 10 மணிக்கு எம்ஆர்பியில் ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு 2015 பணியில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர பணியிடங்களை நாளை வழங்கவிருக்கிறோம். 483 பேருக்கு. அதோடு மட்டுமல்லாது 2019 பிறகு பெருந்தொற்றுக்காக தற்காலிகமாக எடுக்கப்பட்ட செவிலியர்கள் ஏறத்தாழ 3000 மேற்பட்டவர்கள். அதில் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் பலர் பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் 977 செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். இப்பொழுது அந்த பணியிடங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு காலி பணியிடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது 713 பணியிடங்கள். எனவே அந்த எம்ஆர்பி செவிலியர்களை நியமனம் செய்வதற்கு 713 செவிலியர்கள் நியமனம் செய்யப்படவிருக்கிறார்கள். அந்த வகையில் எம்ஆர்பி செவிலியர்கள் 713 பேரும், 2015 ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்ந்த 483 பேருக்கும் நாளை ஒட்டுமொத்தமாக 1196 பேருக்கு பணி நியமன ஆணைகள் நாளை காலை 10 மணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் பணியாணைகள் தரப்படவிருக்கிறது.